தாய்மொழியை வந்து அவர்கள் பேசினார்கள்னா பரவாயில்ல. ஏன்னா ஜப்பான் நாட்டிலிருந்து விருப்பமாக வந்து இங்கே தமிழ் படிக்கிறார்கள். நம்ம நாட்டில் உள்ளவர்கள் தமிழை படிக்கிறது அது குறைவாக கருதுகிறார்கள். பழமையான 1572 மிகப்பெரிய சிவலிங்கம் அங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு நம்முடைய நாட்டிலிருந்து உலக நாடு முழுவதும் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதற்கொப்ப அந்த நாட்டிலேயும் சைவம் வளர்ந்திருக்கிறது. அவர்கள் நம்முடைய ஆதீனம் செய்கிற முகநூல் வழியாக பல திருக்கோயில்கள் குடமுழுக்கு விழாக்கள் செய்வதையெல்லாம் அறிந்து கொண்டு ஒரு மாதத்திற்கு முன்பாக அந்த நாட்டினுடைய பிரபல நடிகை அவர்கள் முருகன் கோயில் கட்டுகிறார்கள், அவர்களுக்கும் வேண்டிய உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இப்போது இவர்கள் அங்கே சைவ திருக்கோயில் செய்ய இருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் நேற்றைய நாள் வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது மாதிரி நம்முடைய ஆதீனத்தின் சார்பிலே பல சிவப்பணிகளை செய்வதனால் அவர்கள் நமக்கு பாராட்டு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய நோக்கம் இந்த சைவம் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும், அதோடு தமிழ் மொழியும் ஜப்பான் மொழியும் ஒத்துப்போகிறது இது வழிபாட்டு முறைமையில், அதை அவர்கள் உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டிலே வந்து பல தலங்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவர்கள் சிவாதீனம் அவர்கள் செய்து நம்மை நாடி வந்திருக்கிறார்கள். அது தொடர்ந்து நாமும் அவர்கள் அந்த கோயில் கட்டுவதற்கு வேண்டிய உதவிகளும் இங்கிருந்து மற்ற எந்த வகையில் சமய பிரச்சாரத்திற்கு தேவையோ அதையெல்லாம் உடனிருந்து செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறோம். வளர்ப்பிடங்களில் முதல்ல தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் இல்லை கல்லூரியில் படிக்கின்றவர்களிடமே தமிழ் மாதங்களினுடைய பெயர்களே தெரிய மாட்டேங்குது பாதி பேருக்கு. அந்த அடிப்படை தகுதிகளை கூட தெரியவில்லை. இரண்டாவது வந்து வீடுகள்லேயுமே அவர்கள் தமிழை பற்றி பேச வேண்டும். தாய்மொழியை வந்து அவர்கள் பேசினார்கள்னா பரவாயில்ல. ஏன்னா ஜப்பான் நாட்டிலிருந்து விருப்பமாக வந்து இங்கே தமிழ் படிக்கிறார்கள். நம்ம நாட்டில் உள்ளவர்கள் தமிழை படிக்கிறது அது குறைவாக கருதுகிறார்கள். பெற்றோர்கள் தமிழ் படித்தால் அரசு வேலை கிடைக்கும் என்கின்ற நிலையை அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் எல்லோரும் தமிழ் படிப்பார்கள். தமிழக நிறைய எங்களுடைய ஆதீன திருக்கோயில்கள்லாம் குடமுழுக்கு விழா நடத்துவதற்கு வேண்டிய உதவிகளெல்லாம் அவங்க செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான தடைகளும் கொடுக்கல. அதனால் நாங்கள் 2 ஆண்டுகளுக்குள்ளாரே நாங்கள் எங்களுடைய ஆதீனத்துக்கு நிர்வாகத்தில் உள்ள 30 ஆலயங்களுக்கு மேலே குடமுழுக்கு விழா செய்துட்டோம். ஏன்னா எல்லா தொல்லியல் துறை நீதிமன்றத்துறை ஹைகோர்ட் கமிட்டி என்று பல கமிட்டிகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் கடந்து அவர்கள் மிக விரைவான வேலைகளை செய்து கொடுப்பதனால நம்மால் அது மாதிரிலாம் செய்ய முடியுது. பெற்றது தான் அதை நம்ம வந்து வெறுக்கக்கூடாது. ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அவைப்பாட்டி சொல்லியிருக்கிறார். அன்னை என்பது தாய்மொழி, தாய்மொழியிலேயே அன்னைன்னு சொல்லியிருக்கார். பிதா என்பது வடமொழி, அதை அவர் சொல்லுகின்ற போதே இரண்டும் தேவை என்பதனால அவைப்பாட்டியே அப்படி தான் சொல்லியிருக்காரு. இறைவனுக்கு உகந்த மொழி ரெண்டுமே தான். அதனால் உடுக்கை அடிக்கின்ற போது வடமொழியும் தென்மொழியும் அவருக்கும் சொன்ன வடமொழியை பாணினிக்கும் தென்மொழியை அகத்தியருக்கும் இறைவன் உபதேசம் செய்ததாக நமக்கு வரலாறுகள் சொல்லுகிறோம். இது கோர்ட்டில் வந்து சில இது இருக்குது. அது இந்த 5-6 தேதி ஒரு இயரிங் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை அறநிலைத்துறையும் செய்கிறது, நீதிமன்றமும் செய்திருக்கிறது. அரசு அதற்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிக